ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா அப்சமில். இந்தியன் நேவியில் இப்போ ரீசெண்டாக அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆர் 02/2023 பேட்ச்க்கான நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு சில சேஞ்சஸ் வந்து அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா, என்ன சேஞ்ச் ப்ரோ அப்படின்னா, வெப்சைட்டில் பாருங்கள், காரிஜெண்டம் ஃபார் அக்னிவீர் எஸ்எஸ்ஆர், அதே மாதிரி எம்ஆர் 02/2023 காமிச்சிருப்பாங்க. இந்த காரிஜெண்டமில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி புதுசாக ஒரு என்ட்ரியை ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, எம்ஆர் எஸ்எஸ்ஆர் இது ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த காரிஜெண்டம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் இந்தியன் நேவி அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். www.joinindiannavy.government.in இந்த வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். டச் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இதில் பாருங்கள், காரிஜெண்டம் அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் எம்ஆர் மேலே செப்பரேட்டாக இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ப்ரீவியஸாக ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆர் 02/2023. அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் எம்ஆர் 02/2023 பேட்ச் இருக்கும். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த காரிஜெண்டமில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல எம்ஆர் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் எம்ஆர் நோட்டிஃபிகேஷனில், அதாவது 02/2023 பேட்ச் எம்ஆர் நோட்டிஃபிகேஷனில், ஸோ ஒட்டு மொத்தமாக 100 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபீமேல்ஸ்க்கு 20 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த காரிஜெண்டமில் பாருங்கள், எம்ஆர் காரிஜெண்டம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 01/2024 பேட்ச் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. சரியா, இப்போ இந்த ரெண்டு பேட்சுக்கும் கம்பைன் பண்ணி தான் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 300 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 60 வேகன்சி ஃபீமேல்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் வந்து சேம் தான், ஆஸ் யூஸ்வல் 02/2023 பேட்ச்க்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கான ட்ரைனிங்கில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நோட்டிஃபிகேஷனில் என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களோ அதே ட்ரைனிங் தான். ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கான ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நவம்பர் 2023 INS செல்கா ஒடிசாவில் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எம்ஆர் காரிஜெண்டம்லையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. எம்ஆர் 02/2023 பேட்ச்க்கு நவம்பர் 2023 INS செல்காவில் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த அக்னிவீர் 01/2024 பேட்ச்க்கு April 2024 ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். சரியா, சேம் பிளேஸ் தான், INS செல்கா ஒடிசாவில். இப்போ எஸ்எஸ்ஆர் நோட்டிஃபிகேஷனில், 02/2023 எஸ்எஸ்ஆர் நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 1365 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு 273 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இந்த காரிஜெண்டமில் பாருங்கள், எஸ்எஸ்ஆர் காரிஜெண்டமில் அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் வந்து 01/2024 பேட்ச் வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த காரிஜெண்டமில் 4165 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அதில் 1365 இதில் 4165 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபீமேல்ஸ்க்கு 833 வேகன்சி. சரியா, 833 வேகன்சி ஃபீமேல்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதன் பிரகாரம் காரிஜெண்டமில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி புதுசாக ஒரு என்ட்ரி ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ட்ரைனிங் டேட் வந்து மாறும். சரியா, 01/2023 ஆஸ் யூஷுவல் சேம் தான், எஸ்எஸ்ஆர் எம்ஆர் இது ரெண்டுத்துக்கும் சேம் தான். அந்த 01/2024 பேட்சுக்கு மட்டும் April 2024 நெக்ஸ்ட் இயரில் ட்ரைனிங் INS செல்கா ஒடிசாவில் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா, சரி, மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ரோ, இப்போ 01/2024 பேட்சுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாத, அப்ளிகேஷன் ஓப்பனில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்சுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இல்லை. சரியா, ஸோ நீங்கள் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அக்னிவீர் 02/2023 பேட்ச் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இதுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 01/2023 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது நமக்கு சம்மந்தம் இல்லை. சரியா, இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அக்னிவீர் நேவி 02/2023 எஸ்எஸ்ஆர் என் எம்ஆர் காமிச்சிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா June 15. இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுருங்க. லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. சரியா, ஸோ இப்போதைக்கு அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆர் 02/2023 பேட்ச்க்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது.
01/2024 பேட்சுக்கு அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பனில் இல்லை. ஸோ இந்த 02/2023 க்ளோஸ் ஆன உடனே 01/2024 பேட்ச் அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகலாம், சரியா? அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு வேகன்சி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. SSR 02/2023 4,165 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு 833, எம்ஆருக்கு பார்த்திங்கன்னா 300 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா எம்ஆருக்கு ஒரு 100 வேகன்சி, அதில் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு 20 வேகன்சி. அதே மாதிரி SSR 02/2023 பேட்ச் நோட்டிஃபிகேஷனில் ஒட்டுமொத்தமாக 1,365 வேகன்சி, அதில் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு 273 வேகன்சி தான் இருந்தது, சரியா? நான் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதன் பிரகாரம் இந்த காரேஜ் நம்பரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா 4,000 வேகன்சி, இதை வந்து 02/2023 மட்டுமா இல்லை இந்த 01/2024 சேர்த்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 02/2023 மட்டும் இல்லை, இப்போ வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் 01/2024 பேட்சுக்கும் இந்த வேகன்சி பொருந்தும், சரியா? இது ரெண்டுத்துக்கும் டோட்டலாக கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பேட்சுக்கு மட்டும் இல்லை. அதே மாதிரி தான் எம்ஆருக்கும், சரியா? ஸோ எம்ஆர் 02/2023 பேட்ச்க்கும் எம்ஆர் 01/2024 பேட்ச்க்கும் இது ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி தான் 300 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு 16 வேகன்சிஸ். ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பீங்க, எதுக்கு அக்னிவீரதானே 4 இயர்ஸ், இதனால் என்ன பெனிஃபிட், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. அக்னிவீரா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பிசி பர்மனன்ட் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் நேவியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்னிவீருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு பிசி நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணி செலெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க, சரியா? மிஸ் பண்ணாதீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் எப்படி ப்ரோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது அதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. பிடிஎஃப் எல்லாமே இந்தியன் நேவி வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? இல்லை அப்படின்னா நம்ம சேனலோட அஃபீஷியல் வெப்சைட் indianjobsamil.in அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்தியன் நேவி வெப்சைட்டில் போயிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ www.joinindiannavy.government.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், காரிஜெண்டம் ஃபார் அக்னிவீர் SSR 02/2023 இருக்கும். அடுத்து காரிஜெண்டம் ஃபார் அக்னிவீர் எம்ஆர் 02/2023 இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதா இருந்தால் 02/2023 பேட்ச்க்கு கிளிக் ஏர் டு அப்ளை காமிச்சிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 15 தான், இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கான அப்ளை வீடியோ ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணிட்டேன், சரியா? ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.